இத்தனை மாதம் எத்தனை மாத காலம் ஆகிவிட்டது. போகும் போது 3 மாத காலம் நான் கர்ப்பமாக இருந்தேன், இப்ப 7 மாதம் ஆகிவிட்டது. 7 3 10 10 மாதம் நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன். மன்னவர் எங்க சென்றார், எது சென்றார் என்று தெரியும். அற்புதமான சிலைகள் இந்த அரண்மனையில யாருமே இல்லையா? இத்தனை தனிமையாக நீங்க இருந்தீங்களா? வேலைக்கு கூட ஒருவர் காணுமா? ஆமா, அரண்மனையில யாருமே இல்ல, நீங்க ஏதோ சத்தம் கேக்குது. அரண்மனைக்கு வெளியே சென்றாங்க அரண்மனையில யாரோ பேசுற மாதிரியே இருக்குது. ஆமா, யாரு இருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஏங்க, இன்னைக்கு வீட்டுக்காரர் வந்துட்டாரு அக்கா. சாமி வாங்க, யாருங்க அது உங்களை பார்த்து ஏங்கங்கறா வாங்கங்கறா? அடியே, வேலைக்கு ஆளு வேணும் என்று நான் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தேன். அதனால அந்த ஐயாக்கு பையன் வேலைக்கு யாராவது ஒரு ஆளு கூட்டி வந்துருப்பா. வேலைக்காரி வந்து கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஏதாவது இந்த பெண்ணே இங்க வாமா. பாவமா இருக்குது, நிறமாத கர்ப்பிணியா இருக்கிற உன்னால என்ன வேலை செய்ய முடியும்? உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரி தெரியல. சரி, போனா போகுது, நீ இந்த வீட்டுல இருந்துக்கோ, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், நீ என்னோட நீ இருந்துக்கோ. சரியா, நீ வீட்டு வேலைக்கு வந்துருக்க, வேலை செய்யவே வந்துருக்க, நீ வீட்டு வேலை நீ தான் பாத்துப்ப. நான் வேலை செய்ய வந்தவனா? ஏமா, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதா இல்லையா? ஏண்டி, வருங்கால இந்த நாட்டுக்கே நான் இளவரசி ஆக போறேன், ராணி, வருங்காலத்துல ராணி ஆக போறேன். ஆமா, பைத்தியக்காரி, என் ஊரே உலகரே என் மன்னவர் எனக்கு தாலி கட்டி இந்த கனகாபுரி பட்டணத்துல பச்சை பந்தலையில 10 பேர் தானறிய எனக்கு தாலி கட்டினாரு. இந்த ஊர் உலகத்துக்கு இந்த கனகாபுரி நாட்டிற்கே தெரியும் மன்னவர் கனகராஜ மன்னன் என்று. இந்த நாடு புதுசா இளவரசர் திருமணம் ஆனவர் அவரு, நீங்க திருமணம் செய்து கொண்டீரா? அக்கா, உண்மையா கேளு. அப்ப நான் மோசம் போயிருந்தேனா? மோசமான என்னையும் திருமணம் செய்து வந்திருக்கிறார் உங்கள் கணவர். ஆமா, ஒரு பொழுது அப்படி பைத்தியக்காரியா பரவாயில்லக்கா? அக்கா பரவாயில்லக்கா, திருமணம் செய்திருக்கீங்க, அவருக்கு மனதில பறி கொடுத்துட்டேன். அதனால என்ன, இருவரும் ஒருவரை மணந்து இருவரும் சுப சேவமா வாழ்ந்து வரலாக்கா. நம்ம இந்த நாட்டுல 2 பேரும் வாழ்ந்து வரலாம். இல்ல இல்ல, எங்கயோ வீதிய போறக்கூடிய ஒரு, அதாவது தாசி குல பெண் போல நீ எச்சலையும் திங்க.
குடிய நீ, அப்பேறப்பட்ட குணமுடைய நீ போய் எனக்கு அக்கா என்னவோ அக்கான்னு செஞ்சமா கூப்பிடுறியே, யாரடி நீ, எங்கிருந்து நீ வந்தவ? அக்கா திருமணம் செய்து கொண்ட ஒருவரும் இருவரும் ஒரு வீட்டுல வாழலாம்னு சொல்றோம், என்ன போய் நீங்க காசி வேஸ்ட்னு சொல்றீங்க, உங்களுக்கே நியாயமா இருக்கு? மரியாதையான சொல்லி என் மன்னவர் வரதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு ஓடி போயிரு. வேண்டாக்கா, இதுக்கு மேல என் மன்னவர் கூப்பிட்டா வீட்டு பிரச்சனை நடக்கும். அக்கா வேண்டாக்கா, நாம் இருவருமே வாழ்ந்து கொள்ளலாம், என்னதுனால போகுது? ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசம் பண்ணி இருக்கிறது இல்லையா? சொல்லுங்க பாக்கலாம். ஆளு சேத்தனாரம் நீ பேசுறதுல ஏதாவது சூழ்ச்சம் இருக்கிறது, உங்ககிட்ட நான் பேச விரும்பல, என் மன்னவர் கூப்பிட்டு வரேன், அவரே முடிவு. ஆக என் பேச்ச நீ கேட்க மாட்டேன். எந்த ஊட்டு போலியே அந்த கண்டாரம் ஓடி சரி.